பிரதமர் மோடி தன்னுடைய சுற்றுப்பயணத்தை எல்லாம் முடித்து கொண்ட பிறகு அவருக்கு தோதாக அவருக்கு வாகாக தேதியை தள்ளி போட்டு இன்றைக்கு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அப்படித்தான் அதை என்ன தோன்றுகிறது. ஆகவே இப்போது நடத்தை விதிகள் நடைமுறைக்கு வந்துவிட்டன. வருகிற ஏப்ரல் 19 தேர்தல் வாக்குப்பதிவு, ஜூன் 4 தான் நாம் 19 பதிவு பண்ணக்கூடிய வாக்குகளை எண்ண போகிறார்கள். ஏறத்தாழ 45 மேலாக காத்திருக்க வேண்டும். இவ்வளவு பெரிய இடைவெளி கூடாது என்று நாம் அண்மையிலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றினோம். உயர்நிலை குழுவிலே 7 தேர்தலை நடத்தக்கூடாது, 2 அல்லது 3 கட்டங்களிலேயே தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும், 10 அல்லது 15 இடைவெளியில் பதிவான வாக்குகளை எண்ண வேண்டும் என்று நாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உயர்நிலை குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றி மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை பயன்படுத்தினாலும் அத்துடன் விவிபேட் என்கிற ஒப்புகை சீட்டு எந்திரங்களை 100 விழுக்காடு இணைத்து ஒவ்வொரு பெட்டியோடும் கட்டாயம் இணைத்து 55 லட்சம் இவிஎம் பயன்படுத்தப் போவதாக இன்றைக்கு தலைமை தேர்தல் ஆணையர் அறிவித்திருக்கிறார். 55 மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களோடு 55 லட்சம் விவிபேட் எந்திரங்களையும் இணைக்க வேண்டும். அதுதான் அவருடைய கோரிக்கை, இந்தியா கூட்டணியின் கோரிக்கை. ஒவ்வொருவரும் வாக்களித்த பிறகு யாருக்கு வாக்களித்திருக்கிறோம் என்பதை உறுதி செய்து கொள்வதற்கு ஏதுவாக முன்வைத்த கோரிக்கை. ஆனால் தேர்தல் ஆணையம் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. இத்தனை கட்டங்கள் தேவையில்லை என்று நாம் வலியுறுத்தியும் அதை அவர்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. மகாராஷ்டிராவில 48 எம்பி தொகுதிகள் தான், நமக்கு 40. அந்த ஒரே மாநிலத்தில் 5 தேர்தலை நடத்துகிறார்கள். ஒட்டுமொத்த இந்தியாவில் 7 நடத்துகிறார்கள் என்றால் ஒரு சில மாநிலங்களில் 5 தேர்தலை நடத்துகிறார்கள். இதுவெல்லாம் யாருக்கு வசதியாக என்பதை இந்த அறிவிப்பிலிருந்தே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. 40 இருக்கிற தமிழ்நாட்டை, பாண்டிச்சேரி உட்பட ஒரே நாளில் வாக்குப்பதிவை முடிக்கிற போது ஏன் வட இந்திய மாநிலங்களில் அவ்வாறு ஒரே நாளில் நடத்த முடியாது? அந்த பகுதிகளில் எல்லாம் மோடியும் அமித்ஷாவும் திரும்ப திரும்ப சுற்றி வருவதற்கு, ஒரே இடத்தில் அவர்கள் உத்தரப்பிரதேசத்திலே போய் முடங்கி விடாமல் மறுபடியும் சில மாநிலங்களுக்கு வந்து போக வசதியாக தேர்தல் தேதிகளை தம் விருப்பம் போல் மாற்றி அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். ஆக தேர்தல் ஆணையம் அட்டானமஸ் பாடி என்று சொல்லுவது, சுதந்திரமாக இயங்குகிற ஒரு அமைப்பு என்று சொல்லுவது ஏற்புடையதாக இல்லை, மிகவும் கவலைக்குரியதாக இருக்கிறது. இவிஎம் பிரைம் மினிஸ்டர் என்றுதான் நார்த் இந்தியன்ஸ் பிரதமருக்கு வைத்திருக்கிற பெயர், செல்ல பெயர், நிக்நேம். அவர் வந்து பீப்புள்ஸ் பிரைம் மினிஸ்டர் அல்ல, இவிஎம் பிரைம் மினிஸ்டர் என்று கட்சி சார்பற்றவர்கள் குரல் கொடுக்கிறார்கள். ஆகவேதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே ஜனவரியில் ஒரு போராட்டம், பிப்ரவரியில் ஒரு போராட்டம் என்று இவிஎம் தொடர்பாக இந்தியாவிலேயே அடுத்தடுத்த மாதங்களில் 2 நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள். அருமை தோழர்களே, இந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் விவிபேட் என்கிற எந்திரத்தை இணைத்து ஒப்புகை சீட்டை பெற்று வாக்குப்பெட்டியிலே போட்டு அவற்றை எண்ணி தேர்தல் முடிவை அறிவிக்க வேண்டும் என்கிற பொதுமக்களின் கோரிக்கையை இந்த தேர்தல் ஆணையம் ஏற்கவில்லை, புறக்கணித்து விட்டது.
தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தாலும் இப்போது நியமிக்கப்பட்டிருக்கிற ஆணையராக இருந்தாலும் இவர்கள் எல்லாம் இந்த பதவியிலே தங்களை நியமித்தவர்கள், இவர்கள்தான் என்று சங்கரிவார்கள் மீது மிகுந்த விசுவாசத்தோடு இருக்கக்கூடியவர்கள். விசுவாசம் என்றால் வடமொழியிலே விசுவாசம் என்றால் தமிழிலே நம்பிக்கைக்குரியவர்கள் என்று பொருள். விசுவாசம் என்ற சொல்லுக்கு பெயர் நம்பிக்கை, நன்றி கலந்த நம்பிக்கை, நன்றியுடன் சேர்ந்த நம்பிக்கை, நம்பகத்தன்மை. நமக்கு விசுவாசமா இருப்பான்னா ரொம்ப நம்பிக்கையோட இருப்பான், அது தமிழ் சொல் இல்லை. ஆகவே தலைமை தேர்தல் ஆணையர், புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிற இரண்டு தேர்தல் ஆணையர்கள் இயல்பாக இந்த பதவியில் தங்களை அமர்த்திய மோடிக்குத்தானே விசுவாசமாக இருப்பார்கள், பாரதிய ஜனதா கட்சிக்குத்தானே விசுவாசமாக இருப்பார்கள், ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்குத்தானே விசுவாசமாக இருப்பார்கள். ஆக அவர்கள் உருவாக்கிய ஈவிஎம், அவர்கள் அறிவிக்கிற தேர்தல், அவர்கள் நடத்தப் போகிற தேர்தல், வேறு வழி இல்லை. மக்கள் மீது நம்பிக்கை வைத்து நாம் களத்திற்கு போகிறோம். அமர்ந்திருக்கிற இஸ்லாமியர்கள் உடலை வருத்தி விரதம் இருந்து நோன்பு நோக்கிறவர்கள், அல்லாஹ் மீது நம்பிக்கை உள்ளவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் மீது நம்பிக்கை என்கிற அந்த நம்பிக்கையோடு தேர்தல் களத்திலே இறங்குகிறார்கள். மோடி மீது நம்பிக்கை இல்லை, அமித்ஷா மீது நம்பிக்கை இல்லை, ஆணையர்கள் மீது நம்பிக்கை இல்லை, ஈவிஎம் மீது நம்பிக்கை இல்லை. அல்லாஹ் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார், நல்லதே நடக்கும், நீதியே வெல்லும் என்கிற நம்பிக்கை இஸ்லாமியர்களுக்கு உண்டு. அருமை தோழர்களே, இஃப்தார் நோன்பிலே நாம் அரசியல் பேசுகிறோம். இஃப்தார் நோன்பில் அரசியல் தான் பேச வேண்டும். இது வெறும் ஆன்மீகத்தை போதிக்கிற மார்க்கம் அல்ல, அனைத்தையும் போதிக்கிற மார்க்கம், அரசியலையும் சொல்லித்தருகிற மார்க்கம். நபிகள் நாயகம் நோன்பு காலத்திலேயே யுத்தம் புரிந்தவர், நோன்பிருந்து கொண்டே யுத்தம் புரிந்து பகைவர்களை வீழ்த்தியவர் என்று வரலாறு சொல்லுகிறது. நோன்பு காலத்தில் அல்லாஹ் அல்லாஹ் என்று முடங்கி கிடக்கக்கூடாது, மக்களை காப்பாற்றுவதற்கு யுத்தம் புரிய வேண்டும் என்கிற அந்த நிலைப்பாடு என்பதும் அரசியல்தான், அதுவும் அரசியல்தான். ஆகவே நாடே இன்றைக்கு ஆபத்திலே சிக்கி இருக்கிற போது அது பற்றி எங்களுக்கு கவலை இல்லை என்று எந்த ஒரு இஸ்லாமியரும் எண்ண முடியாது, அப்படி இருக்க முடியாது. எந்த ஒரு ஜனநாயக சக்தியும் அப்படி இருந்துவிட முடியாது. அப்படி என்ன நாட்டுக்கு ஆபத்து? அரசியலை உற்று நோக்கக்கூடிய உண்மையான ஜனநாயக சக்திகளால் இது உணர முடிகிறது.